திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லை இருந் பிறவி சூழும் தலை நீக்கி அல்ல அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எல்லை மறுவடிரியணிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தே திருச்சிற்றம்பலம் வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊம் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்பார் நம்முடைய வெள்ளற் பெருமான். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருக்கருணையினாலே இந்த நாள் நமக்கு மிக இனிமையான நாளாக அமைந்திருக்கிறது. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று சொல்வார்கள். அந்த திருவாசகத்தை நாம் இன்று சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணைக்கு இந்த நல்ல நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்து இணையம் வாயிலாக இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து திருவாசகத்தில் இன்று நாம் சிவபுராணம் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். சிவபுராணம், புராணம் என்பது பெருமானுடைய அநாதி பழமையை சொல்லுகிறது. புராணம் என்றால் பழமை என்று பொருள். எனவே சிவபெருமானுடைய அந்த பழமையை, எப்படிப்பட்ட கடவுளாக பெருமான் இருக்கிறான் என்பதை நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்கு காட்டுகின்றார். திருவாசகம் திருமுறையில் எட்டாம் திருமுறை. எட்டு என்பது சிகா மந்திரம், மந்திரங்களில் எட்டாவது மந்திரம் சிகா மந்திரம். பல இடங்களில் நான் இதை பதிவு செய்திருக்கிறேன். மற்ற எண்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு எட்டு என்ற எண்ணுக்கு உண்டு. அது மேலே தொடங்கி மேலே முடிகின்ற தன்மையை உடையது. இதனுடைய நுண்மை பொருளாக நாம் ஒன்றை சிந்திக்கலாம். பெருமானிடத்திலிருந்து பிரிந்து வினையின் காயின் காரணமாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து பல துன்பங்களை வினை காரணமாக அனுபவித்து நல்வினை தீவினை என்கின்ற கண்ம வினைகளுக்கு ஈடான செயல்களை செய்து 36 தத்துவங்கள் பெருமான் கொடுத்த தனு கரண புவன போகங்களை கொண்டு வினை கழிவுக்கு பின்னால் மீண்டும் பெருமானையே சென்று அடைவதை காட்டுவதாக அந்த எட்டு என்ற எண் நமக்கு காட்டுகிறது. எட்டு இப்படி தொடங்குகிறது. அதிலிருந்து நாம் அப்படியே பல வரோம், பல சிக்கல்களை சந்திக்கிறோம். இந்த மண்ணுலகத்துல எல்லா சிக்கல்களும் தீர்ந்து மீண்டும் பெருமானையே சென்று அடைகின்றோம். வேறு எந்த எண்ணும் இந்த சிறப்பை பெறவில்லை. அதனால் தான் என்னவோ 12 திருமுறைகளில் நம்முடைய திருவாசகம் எட்டாம் திருமுறையாக அமைந்திருக்கிறது பெருமக்களே. எனவே மந்திரங்களில் சொல்லும் பொழுது எட்டாவது மந்திரம் சிகா மந்திரம் என்று சொல்வார்கள். அதனால் தான் வள்ளல் பெருமான் திருவாசகத்தை முடங்களாக சுருட்டி சிறிய ஓலை சுருளில் அமைத்து தன்னுடைய சிரசில் தாங்கினார் என்று அவருடைய வரலாற்றின் மூலம் அணுகின்றோம். ஜி யு போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுகிறார், தி போன் மெல்டிங் சாங் அப்படின்னு திருவாசகத்தை சொல்லுகிறார். இது எலும்பையும் உருக்கிவிடும் பாட்டு என்கிறார். ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்று சொல்வார். அதனால்தான் நான் கலந்து பாடும் கால் நற்கருப்பன் சாற்றினிலே என்று நம்முடைய வள்ளல் பெருமான் திருவாசகத்தை ஆளுடைய அடிகள் அருள் மாலையில் நமக்கு தருகிறார். எனவே திருவாசகம் உயிருக்கான பாடம். பெருமானோடு நம்மை ஞான நிலையில் உரையாட வைக்கின்ற வாசகம் திருவாசகம். எட்டாம் திருமுறையில் இரண்டு நூல்கள், அதில் நம் முதற் பகுதி திருவாசகம், இரண்டாவது பகுதி திருக்கோவையார். பாவை வாடிய வாயால் கோவை வாடு என்று பெருமானே கேட்டதாக நாம் அதில்
வரலாற்று முறையில் தெரிந்து கொள்கிறோம். எனவே திருவாசகம் என்ற அந்த மிகப்பெரும் ஞான நூலை சிந்திப்பதற்கு பெருமான் இன்று நமக்கு வகை செய்திருக்கின்றான். கருணையை எண்ணி நான் வியக்கின்றேன். முதல் பகுதியாக சிவபுராணம் தொடங்குகிறது. சிவபுராணத்துடைய தொடக்கம் எப்படி இருக்கிறது? நமச்சிவாய வாழ்க. முதல் வரியிலேயே சந்தேகம், நமசிவாய சொல்றதா நமச்சிவாய சொல்றதா? நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, ஐந்தெழுத்து மந்திரம் தானே, எனவே மெய்யெழுத்து வேண்டாம், நமசிவாய வாழ்கன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. மந்திரமாக சொல்லும் பொழுது நமசிவாய, ஆனால் பெருமானுடைய திருநாமமாக நாம் பாராயணம் செய்கின்ற பாடலில் வரும் பொழுது நமச்சிவாய. இதைத்தான் ஞான சம்பந்தர் பயன்படுத்துகிறார், இதைத்தான் நம்முடைய நாவுக்கரசர் பயன்படுத்துகிறார், இப்படித்தான் நம்முடைய நம்பி ஆரூரர் பயன்படுத்துகிறார். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நா சொல்லும் நா நமச்சிவாயவே நம்பி ஆரூர். அங்க அவர் மெய்யெழுத்தாகிய இச் சொல்லிதான் சொல்லுகிறார். எனவே அற்புதமாக நாம் இதை மந்திரமாக உச்சரிக்கும் பொழுது நமசிவாய என்பது தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சூக்கும பஞ்சாட்சரம். ஒன்று உறக்க சொல்லி அந்த மந்திர ஆற்றலை உருவேற்றிக் கொள்வது, மற்றொன்று சிவாய நம தியானிக்கின்ற மந்திரம். அதைத்தான் நம்முடைய அப்பை பிராட்டி சொல்லுகிறாள், சிவாய நம என்று சொல்லுவார்க்கு சொல்லல, சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைங்கிற. அப்ப சிவாய நம என்ற மந்திரம் சிந்திக்கின்ற மந்திரம், நமசிவாய என்கின்ற மந்திரம் சொல்லுகின்ற மந்திரம். எனவே உலகியலில் இருந்து, உலகியல் இன்பங்களில் இருந்து பெருமானை அருளியலில் அடைவதை இங்கே மணிவாசக பெருமான் சிவாய நம என்று தொடங்காமல் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறார். எனவே உலகியலில் இருந்துதான் அருளியலை நாட வேண்டும். நம்முடைய பெருமக்கள், நம்முடைய நாயன்மார்கள் தாடி வளர்த்துக் கொள்ள வேண்டும், கானகம் செல்ல வேண்டும், காவி உடுத்த வேண்டும், துறவு மேற்கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் நாம் பயணிக்க கூடாது என்றெல்லாம் எங்குமே சொன்னதில்லை. எனவே அந்த சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே துறவு என்பது உயர்ந்தது, நீத்தார் பெருமை என்று நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அதை காட்டுகிறார். ஆனால் அந்த துறவிக்கு நிகரான பெருமையுடையது இல்லறமாகிய நல்லறத்தில் இருந்து கொண்டே பெருமானை அடைவது. 63 நாயன்மார்களில் 45 நாயன்மார்களுக்கு மேல் குடும்ப வாழ்க்கையில் இருந்து பெருமானை அடைந்தவர். அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வந்தாதான், மனைவி மக்களை விட்டுட்டு வந்தாதான் பெருமானை அடைய முடியும், அந்த சொல்லவே இல்லை. அவர்களோடு இணைந்து, அவர்களோடு இசைந்து, அவர்களையும் இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்து ஆண்மை ஈடற்றம் அவர்களையும் அடைய செய்யணும். இதைத்தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொன்னார். அப்ப வையகத்துக்கே கிடைக்கும் பொழுது குடும்பத்துக்கு முதல்ல கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நாம் வையகத்திற்கு, இல்லையா? அதனால நமச்சிவாய வாழ்க என்ற இந்த முதல் அடி நமக்கு எதை காட்டுகிறது? உலகியல் இன்பங்களில் இருந்துதான் அருளியலை நாம் அடைய வேண்டும். எனவே நமச்சிவாய வாழ்க. மந்திரத்தை வாழ்த்தல பெருமானுடைய நாமத்தை வாழ்த்துகிறார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான்னு சொன்னார். எனவே நமக்கு இப்ப அரசியல்வாதிகள் சொல்வதை போல வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம், அது நம்ம சமயத்தில் கிடையாது. வாழ்த்துவதற்கு வயது அவசியம் இல்லை, நல்ல மனம் இருந்தால் வாழ்த்தலாம், யாரையும் யாரும் வாழ்த்தலாம். எனவே பெருமானை வாழ்த்துகிறார். வழிபாடு என்பதே வாழ்த்தில் தான் தொடங்குகிறது. நம்முடைய தமிழர் மரபு வாழ்த்துகிற மரபு, வாயார வாழ்த்துகின்ற மரபு நம்முடைய மரபு. வாழ்த்த வாயும் நினைக்க மனதெஞ்சும் என்பார் நம்முடைய அப்பர பெருமான். வாயே வாழ்த்துகின்ற, இந்த வாய் வைவதற்கான வாய் அல்ல, வாழ்த்துவதற்கான வாய். எனவே வாயே வாழ்த்துகின்ற என்று சொல்லுமா போலே இங்கே நமச்சிவாய வாழ்க என்று சொல்லுகிறார். அடுத்தது நாதன் தாழ் வாழ்க, பெருமானுடைய திருவடிகள் வாழ்க. எனவே இந்த உலகியல் இன்பத்திலிருந்து பெருமானுடைய திருவடியை அடைய முடியும் என்பதை ஒரே அடியில் சொல்லி முடித்து விடுகிறார். நமச்சிவாய வாழ்க, உலகியலில் இருந்து கொண்டு நல் அறங்களை செய்து கொண்டே நாதன் தாளை அடைய முடியும். நாதன் தாழ் வாழ்க. நாதன் நமக்கெல்லாம் அவன் தலைவனாக இருக்கிறான். மற்றொன்று நாதம் விந்து என்று ரெண்டு தத்துவம் சொல்லுவாங்க, அதுல நாத தத்துவமாக சிவம் இருக்கிறார். எனவே நாதன் தாழ் வாழ்க, நாத தத்துவமாக இருக்கக்கூடிய பெருமான் திருவடிகள் வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் இந்த சொல்லுக்குத்தான் எப்படி இதை மொழிமாற்றம் செய்வது என்று
பல நாட்கள் நான் காத்து தவித்தேன் என்று ரெவரன் ஜி யு போப் அவர்கள் வியந்து போகிறார். நம்முடைய தொல்காப்பியம் மிக பழமையான ஒரு நூல், 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுந்த தமிழ் இலக்கண நூல். அதுல சொல்ற கண் இமை நொடி என்ன அவ்வே மாத்திரை, மாத்திரைனா கண் இமைக்கிற அளவும் சுட்டி சொல்றோம் இல்லையா, இந்த அளவும் தான் மாத்திரை அளவு. நம்முடைய அப்பர் பெருமான் திருமார்பேறு, என்னுடைய நினைவு சரியா, ஆமா திருமார்பேறு தலத்தில் சொல்லுகிறார், ஏதும் ஒன்றும் அறிவிலராகிலும் ஓதி அஞ்செடுத்து உணர்வார்களுக்கு வேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. அப்படி தொடங்குற அந்த பதிகத்துல சாத்திரம் பலவேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று மனிதரேன் மாத்திரைக்குள்ளும் மார்பேரரே. அப்படி சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்று போற்றக்கூடிய உள்ளம் இந்த உயிருக்கு கிடைத்து விட்டால் மாத்திரை அளவு கூட பெருமான் தாமதிக்க மாட்டான். மாத்திரைன்னு இந்த இடத்துல கால அளவு நொடிப்பொழுது, அந்த அளவு கூட பெருமான் காத்திராமல் அருள் செய்வான் என்று மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரே இலக்கணம் தாங்க முடிந்து வைக்கிறார். எனவே கண் இமைப்பது என்பது அந்த ஒரு நொடி பொழுது, அந்த ஒரு நொடி பொழுது கூட என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அஞ்சு கண்டத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அருள் நூல் பக்தி நூல் கிடையாது. அந்த காலத்தை எவ்வளவு நுணுக்கமாக அந்த கால நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயம் என்ற நாக்கை சொல்லி அந்த நாக்குக்கு நமசிவாயம் என்ற உச்சாடனம் சொல்லி பழக்கம் இருக்கிறது. எனவே நான் மறந்தால் கூட நாக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். எனவே ஆன்மா சார்ந்ததன் வண்ணம், எனவே சிவத்தை சார்ந்த ஆன்மா, சிவத்தை சார்ந்த கரணங்கள், சிவத்தை சார்ந்த பொறிபுலன்கள் அதைத்தான் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் நம்பி சொல்லுகிறார். மணிவாசகர் எப்படி சொல்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், அவன் நீங்க மாட்டான், என்ன விட்டு என்னுடைய நெஞ்சை விட்டு அவன் நீங்க மாட்டான், அவனுடைய திருவடிகள் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணிதன் தான், கோ என்றால் பெரிய தலைவன் என்று, கழி என்றால் துறை, கடலும் மருத நிலமும் சார்ந்த ஒரு பகுதிக்கு துறை என்று பேர். உப்பங்கழி என்று சொல்வார்கள், கடற்கழ கழி என்று சொல்வார்கள். எனவே அந்த கடல் நெய்தல் மருதம் இது இரண்டும் சேருகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய பெரும் துறை, அதற்கு இன்னொரு பேர் கோ கழி. கோ என்றால் தலைவன், கோ என்றால் பெரிய, கோ என்றால் மேலானது, கழி என்பது அந்த இரண்டும் இணைந்த பகுதியில் அமைந்த அற்புதமான ஒரு திருக்கோவில் திருப்பெருந்துறை. இந்த சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளப்பட்டது. எனவே கோகழி ஆண்ட என்று சொன்னால் இந்த கோகழியில் என்னை ஆட்சி செய்த, என்னை ஆளும் கொண்ட, என்னை ஆட்கொண்ட பெருமான், என்னுடைய ஆன்மாவை திருவடிக்கு ஆட்கொண்ட பெருமான். இதத்தான் மணிவாசகர் சொல்றார், நான் பெருமானை நோக்கி செல்லல, என்னை நோக்கி பெருமான் வந்து எனக்காக காத்திருந்து தானே வந்து அருள் செய்தான்னு சொல்றார் ஒரு திருவாசக பாட்டுல. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேக்கு அருள் செய்தான் உனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. தானே வந்து அருள் செய்தான் சொன்னார். அப்ப இங்க சொல்ற பாருங்க, கோகழி ஆண்ட குருமணி, குரு கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவன், எனக்கு குருவாக இருந்து என்னுடைய ஆன்மாவை பற்றி இருந்த அறியாமை இருளை நீக்கிய குருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய குருமணி, அந்த குருமணியதன் தாழ் வாழ்க. தலைவன் தலைமையான குரு அவன் தான். அடுத்து சொல்ற அருமையான ஒரு ஆகமம் ஆகி நின்றான். ஆகமம் என்றால் ஆகி வருவது, இது இப்படித்தான் இப்படித்தான் இருக்க வேண்டும். சரியா பாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று நான்கு பாதங்கள் ஆகமத்தில் உண்டு. சரியா பாதம் உடற்தொண்டு, ஒரு கோவில் எப்படி கட்டணும், ஒரு கோவிலுக்கான அமைப்பு எப்படி இருக்கணும், அதனுடைய கருவறை எங்கு அமைக்கப்படணும், திருக்குளம் எப்படி அமையணும், சன்னதிகள் எப்படி இருக்கணும், பரிவார தெய்வங்கள் எப்படி அமைக்கணும், கோஷ்ட மூர்த்தங்கள் என்னென்ன இருக்கணும், சிவன் கோவில் எப்படி இருக்கணும் என்பது சைவ ஆகமங்கள், 28 ஆகமங்கள். இந்த 28 ஆகமத்தினுடைய பெயர்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, காஞ்சி கைலாசநாதர் கோவில்ல
ராஜசிம்ம பல்லவன் கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்கிறான். 28 ஆகமங்களுடைய பெயர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. 5 ஆகமங்கள் தான், மற்ற ஆகங்கள் எல்லாம் பெயர் தான் இருக்கு, உதிரி உதிரியா கிடைச்சிருக்கு. முழுமையா கிடைச்ச ஆகமங்கள் 5 தான். அதுலயும் 3 ஆகமங்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ள 90% கோவில்கள் இருக்கின்றன. ஒன்று காரணாகமம், மற்றொன்று காமிகாகமம், மூன்றாவது மகுடாகமம். இந்த 3 ஆகமங்கள்ல தான் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்படி ஆகமத்தை சொல்லி அருளி மன்ன மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்பார் மணிவாசகர். எனவே மகேந்திர மலையில் ஆகமத்தை சொல்லி நமக்கு அன்னிப்பான் அன்னிப்பான் என்று சொன்னால் பக்கத்தில் இருந்து அருள் செய்கின்ற ஒன்றாய் வேடாய் உடனாய் என்று சொல்வார்கள். அப்படி உடனிருந்து அருள் செய்பவன் பெருமான். எனவே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் என்றால் அவன் ஒன்றாக இருக்கிறான், அநேகன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளாக இருக்கிறான். வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையன். இத கண்ட 10 என்கின்ற பகுதியில் திருவாசகத்தில் மணிவாசகர் பதிவு செய்கிறார். பூந்தங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையனை. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வேதங்களாக அநேகனாக இருக்கிறான், ஆனால் அவனிடத்தில் எந்த வேதமும் இல்லை. எல்லா உயிர்களும் அவனுக்கு ஒன்றுதான். ஏன்? அவன் ஏகனாக இருக்கிறான், ஆனால் எல்லா உயிருமாக அவன் இருக்கிறான். எனவே ஏகன் அநேகன் இறைவன், அவன் தான் தலைவன், இறைவன் அடிவாழ்க. வேகம் கெடுத்தாண்ட, நம்முடைய ஆன்மாவினுடைய மனோவேகத்தை கெடுத்தாண்ட. வேகம் கெடுத்தாண்டன சுவாமி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கர் அப்பப்ப நமக்கு கொடுக்கிறார். வேகம் ரொம்ப வேகம் போகாத அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு தட்டுவார். அப்ப நம்ம கொஞ்சம் அப்படி கவலைகளுக்குள்ளாக ஆட்படும் பொழுது சுவாமி நமக்கு பக்கத்துல இருந்து அருளும் செய்வார். எனவே வேகம் கெடுத்தாண்டன்னா அந்த மனோவேகத்தை பெருமான் குறைத்து ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற நிலையை சொல்றார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை ஏற்ற வேண்டாம், நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே மன வேகத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம். நிலை வருமாறு என்னுதியே நெஞ்சே நீவா என்று நெஞ்சு அறிவுறுத்துதலாக நம்முடைய அப்பர் பெருமான் திருவாரூர் திருத்தாண்டகத்தில் பதிவு செய்கிறார். அதுபோல வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அவன் தலைவனாக இருந்து இந்த இடத்தில் அவன் நமக்கு நெறிப்படுத்துகிறான். ஏன்னா நன் நடை நல்கள் வேந்தற்கு கடன். புறநானூற்று பாடல் சொல்லுகிறது, ஒவ்வொருத்தருக்கு என்ன கடன் கடன், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடன். அம்மாவுக்கு என்ன வேலை, குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுக்கிறது. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். நன் நடை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது வேந்தனுடைய வேலை என்று சொல்லுகிறது. அந்த வேலையை உயிருக்கு செய்கிறான் சிவபெருமான். எனவே வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கடல்கள் வெல்க. இந்த பிறப்பு நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் திருப்புகள். ஒரு கைப்பிடி மணலை எண்ணி முடிக்க முடியாது. ஆனா அருணகிரிநாதர் சொல்றாரு, 7 கடல் மணலை எண்ணி முடிச்சுட்டு இதுதான் அப்படின்னு ஒரு நம்பர் வரும் இல்லையா, அதை விட என்னுடைய பிறவி அதிகம்ங்கிறார். மாதா உடல் சலித்தார் வல்வினையே கால் சலித்தே வேதாவும் கை சலித்து விட்டானே அப்படின்னு சொல்லி நம்முடைய பட்டினத்தார் சொல்வார். ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு தாய் என்னை பெற்று பெற்று சலிச்சிட்டார். வினை என்னோடு வந்து வந்து இந்த வினையை தீர்க்கவே மாட்டேங்கிறானே, இந்த வினைகளுக்கு கால் சலிச்சு போச்சு. என் மண்டையில எழுதி 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 பிரம்மனுக்கு கையை சலிச்சு போச்சு, சுளுக்கிச்சு அவனுக்கு. ஆனா என்னுடைய பிறவி மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பிறவியை தீர்க்கக்கூடிய பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்ப பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்று சொன்னால் இறைவன் திருவடியை சேர வேண்டும். வள்ளுவருடைய வாக்கு அப்படியே நம்முடைய மணிவாசகர். பிறப்பு அறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் புறத்தார்க்கு செய்யும். ஏன்னா ஒரு சுகம் அல்லது ஒரு இன்பம் அல்லது ஒரு பயன் அடைந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். தள்ளி இருக்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? குளிரில் இருக்கிறோம், குளிர்காய்கிறோம். அப்ப நெருப்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தா தான் நம்மளால அந்த நெருப்பினுடைய சுகானுபவத்தை பெற முடியும். 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருந்துட்டு எனக்கு நெருப்பினுடைய வெப்பம் தெரியல அப்படின்னா, அது மாதிரி இறைவனை நெருங்கி போறவங்களுக்கு தான் சலமில்லன். சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமில்லன். யார் அவனுக்கு சார்ந்து இல்லையோ அந்த நலம் தெரியாது. அதைத்தான் சொல்லுகிறார். புறத்தாக்கு சேயோந்தன், சேயோன் என்றால் தள்ளி இருப்பதாக தெரிகிறான். பூங்கடல்கள் வெல்க, பொன்னார் திருவடி பூங்கடல்கள் வெல்க. கரங்குய்வார்
வணங்க தலை வைத்து வார்கடல்கள் வாழ்த்த வைத்துன்னு சொல்லுமா போலே இந்த கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க. அப்படி கரத்தை வெளியே கூப்புபவர்களுக்கு உள்ளிருந்து மகிழ்ச்சியாக அருளை செய்யக்கூடியவன் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. யார் தலைக்கு மேல பெருமானை வணங்குகிறார்களோ, வாரியார் சாமி ஒரு இடத்தில் குறிப்பிடுவார், தாயை வணங்கும் பொழுது வயிற்றுக்கு நேராக வணங்க வேண்டும், தந்தையை வணங்கும் பொழுது நெஞ்சுக்கு நேராக வணங்க வேண்டும், ஆசிரியரை வணங்கும் பொழுது நெற்றிக்கு நேராக வணங்க வேண்டும், எல்லாம் வல்ல பெருமானை வணங்கும் பொழுது இரு கரங்களையும் தூக்கி பெருமானே உன்னுடைய திருவடிகளுக்கு நான் சரண் என்று சரணாகதி அடைந்து வணங்க வேண்டும் என்று சொல்வார். அதைத்தான் முனிவாசகர் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல்கள். அடுத்து ஈசன் அடி போற்றி என் தை அடி போற்றி என் தந்தை, அதுதான் எந்த என்னும் அருவி வருகிறது. ஈசன் என்றால் தலைவன், ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் தேசு என்றால் ஒளி, ஒளி பொருந்தியவன் சொற்றுனை வேதியன் சோதிமானவன். எனவே பெருமான் எப்படி இருக்கிறான், ஜோதி வடிவமாக இருக்கிறான். எனவே அந்த தேசு தேஜஸ் அப்படின்னு வடமொழியில் சொல்றதுதான் தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. சிவனுடைய சிவம் என்று சொன்னால் மங்களம், மங்களத்தை தருபவன் என்றும் நிலையான பொருளாக இருப்பவன் மகிழ்ச்சியான பொருள் சச்சிதானந்த சுரூபி சத்து சித்து ஆனந்தம். சத்து நிலையான பொருள், சித்து அறிவுள்ள பொருள், ஆனந்தம் தானும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை தருகிற பொருள். எனவே அந்த பெருமான் எப்படி இருக்கிறான், ஆனந்த வடிவமாக இருக்கிறான். நாம தான் சோக வடிவமா இருக்கிறோம், ஆனா பெருமான் எப்பயுமே ஆனந்த வடிவமா இருக்கிறான். அதைத்தான் சொல்ற ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. அவன் எங்கே நிற்கிறான், நேயத்தே நின்ற நிமலன். நிமலன் என்றால் ஆணவம் கண்மும் மாய என்கின்ற மலங்களிலிருந்து விடுபட்டவனுக்கு நிமலன் அமலன் விமலன் என்று பேர். நமக்கெல்லாம் அது மூணு இருக்குது, ஆணவம் இருக்குது, இந்த சொற்பொழிவு யாரு நான் தான் செஞ்சேன், சட்டை என்னுடையது. அப்ப யான் எனது என்று சொல்லும் பொழுதே நமக்கு என்ன வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு. ஆணவம் வந்துட்டா என்னது, எடுத்து வைக்கணும்ன்ற கண்மம் வினை வந்துருது, நல்வினை தீவினை. அதுக்கப்புறம் இதை கழிப்பதற்கு நமக்கு 36 தத்துவங்கள் தேவைப்படுகிறது, மாயை தேவைப்படுகிறது. ஆனால் இதுல இருந்து விடுபட்டவன் பெருமான். எனவே ரொம்ப அழகா சொல்றார் நிமலன், அவன் நேயமாகிய அன்பில் நிற்கின்ற நிமலன் அடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மாயத்தால் வந்த பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை பல சீர்களை உடைய பெருமுறைகளை உடைய பெருந்துறை ஆவுடையார் கோவில் என்று பெயர். முனிவாசகர் கட்டிய திருக்கோவில் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இன்று ஆவுடையார் கோவில். ஏன்னா அங்க எல்லாமே சூட்சும சுரூபமா இருக்கும், ஆவுடையார் மட்டும்தான் இருக்காது, சிவலிங்க பானம் இருக்காது, அம்பாள் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, அங்கே எல்லாமே மணிவாசகருக்கு தான். பிரம்மோற்சவம் மணிவாசகருக்கு, தேரு மணிவாசகருக்கு தான், ரிஷப வாகனம் மணிவாசகருக்கு தான். அந்த ஊர் அப்படிப்பட்ட அருமையான ஒரு வேறுபட்ட நிலையில் வழிபாட்டை நம்முடைய அருவம் உருவம் அருவுருவம் உள்ள அருவ வழிபாட்டை கொண்ட தலமாக விளங்குவது திருப்பெருந்துறை. அதற்கு பிற்காலத்தில் ஆவுடையார் கோவில் என்ற பெயர் நிலைத்து விட்டது. அதை சொல்ற சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. மற்ற இன்பம் எல்லாம் அருமையா குலோப் ஜாமுன் சாப்பிடும், தொண்டைக்கு கீழே இனிப்பா கசப்பா எதுவுமே நமக்கு தெரியாது, தொண்டை வரையும் தான் இனிக்கும். ஆறாத இன்பம் மற்ற எல்லா இன்பங்களும் அது ஐந்து புலன்களால் நாம் நுகரக்கூடிய அத்தனை இன்பங்களும் ஆறும் இன்பம். இது ஆறாத இன்பம், மாறாத இன்பம், ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இவ்வளவு எப்படி கிடைக்கும், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இதுவரை மனசுல இருந்தா இப்ப அவனை நான் புரிஞ்சுக்கிட்டேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையானா இருக்கிறாருன்னு சொன்ன நம்பிக்கை, இல்லைன்னு சொன்ன அவநம்பிக்கை. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்விக்கு கடவுள் இருக்க வேண்டும் என்று சொல்வது புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம் ஞான பதில். கடவுள் இருக்கிறாரா இருக்கிறாருன்னு சொன்ன நம்பிக்கை எங்க காட்டுன்னுவான், இல்லைன்னு சொன்ன அவநம்பிக்கை. அப்ப இருக்கிறவன் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம், இல்லாம இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்ப எப்படி சொல்ல வேண்டும் பதில், கடவுள் இருக்க வேண்டும். புகை இருக்கிறது நெருப்பு இருக்க வேண்டும், கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே காற்று இருக்க வேண்டும், கண்ணுக்கு தெரியல அவ்வளவு. உனக்கு தெரியலப்பா, உனக்கு தெரியல, அப்ப இல்லைன்னு சொல்லாது. உணர்ந்தவனுக்கு இருக்கு, இல்லாதவனுக்கு இல்லை, அவ்வளவுதான். எனவே இந்த இடத்துல ரொம்ப அழகா சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எனவே இறைவனை வழிபாடு செய்வதற்கு நமக்கு அவனுடைய அருள் வேண்டும்.
எனவே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என்னுடைய சிந்தையில் அவன் இருந்த காரணத்தினால் அவனுடைய புராணத்தை நான் மகிழ்ந்து சொல்லுகிறேன். எதற்காக சொல்லுகிறேன்? முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்ணியார். சிவபுராணம் பாடினா என்ன கிடைக்கும்னா செஞ்ச வினை தீர்ந்து விடும். நல்லா கவனிச்சு பாருங்க. தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஞானசம்பந்தர் பாடிய முதல் பதிகம் பாடினா தொல்வினை போயிடும். நினைச்சு பாருங்க. பித்தா பெரிசூடி நம்பியாரூருடைய முதல் பதிகம் பாடினா தொல்வினை போயிடும். கூற்றா இனவாறு விளக்க கலீர், கூற்று போல வரக்கூடிய துன்பங்கள், வினை, கழிவு. எனவே நால்வர் பாடிய முதல் பதிகம் நம்முடைய வினையை நீக்கக்கூடிய பதிகம், தொல்வினை நீக்கக்கூடிய பதிகம்னு புரிஞ்சுக்கலாம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யார்? ஓய்தல் என்றால் அந்த வினைகள் எல்லாம் தீர முடிந்து போக நிறைவடைய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தே. அவனுடைய கருணை இருந்தா தான் இந்த வினைகளை நாம் என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும், போக்க முடியும். அவன் நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தே. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழகிஞ்சு. யாராலும் நினைச்சு பார்க்க முடியாது சிவபெருமானுடைய திருவடி எப்படி இருக்கும். அவனுடைய திருவடி சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, மாநிலமா இருக்குமா, கடல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லுகிறார்கள். கண்டவர் விண்டிலே, விண்டவர் கட்டிலே. எனவே சிவபெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது தெரியாது. அதனால சொல்றார், எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழகிஞ்சு. ஆனா அழகான திருவடி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியா எண்ணிறைந்து எல்லை இல்லாதானின் பெருஞ்சீன். சிவபெருமானுடைய திருவடியினுடைய பெருமை வானத்தில் மட்டுமல்ல, பூமியில் மட்டுமல்ல, அஞ்சு கண்டங்களில் மட்டுமல்ல, பேரண்டம் முழுவதும் நிறங்கி அதற்கு அப்பாலும் அவனுடைய திருவடி பெருமை விளங்கி இருக்கிறது. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழகிஞ்சு, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழிய எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர். இப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி சீரை பொல்லா வினை நான் பாடுறேன் பத்தியா அப்படின்னு தன்னுடைய அந்த பணிவை சொல்லுகிறார். இது ஒவ்வொருத்தரும் பாடும்போது அவங்கள நினைச்சுக்கணும், அவங்கள நினைச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பத்தியா, திருவாசகத்தை பேசுறதுக்கு, திருவாசகத்தை பாடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்கிறான் பத்தியா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும்னு அவரு நம்ம இடத்துல இருந்து நினைச்சு பாடுறாரு. அவர் மிக உயர்ந்தவர், ஞானி. ஆனா என்ன சொன்னார்? பொல்லா வினையின் பொல்லாத பயனான புகழுமாறு ஒன்றறியேன், பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கிறேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வாத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்பார் அப்பர் பெருமான். அது போல எனக்கு என்ன உனக்கு எப்படி பக்தி செய்யறது எனக்கு தெரியாது, யாருக்கு அப்பர் பெருமானுக்கா தெரியாது. ஆனால் அந்த பாட்டை நாம பாடும் பொழுது நம்முடைய நிலையை நாம உணரணுங்கிறதுக்காக நம் நிலையை அவர்கள் நிலையாக அவர்கள் பாடி காட்டினாங்க. அது மாதிரி ஒரு சொல்ற பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றனியேன் எவ்வளவு அழகானது. இதற்கப்புறம்